வாழ்ந்த வீட்டையும் எல்லா பணத்தையும் இழந்தபோது கார் சாவி அவர் டிரைவரிடம் கொடுத்த சாவித்ரி சொன்ன விஜயம் விஷயம் ராஜேஷ் பகிர்ந்த கதை. இப்போது சோசியல் மீடியாவில் அவர் தனியார் யூடியூப் சேனல் கொடுத்த பேட்டி தான் இணையதளத்தில் அதிகமாக பரவிட்டு வருது. அவங்க பார்த்தீங்கன்னா சாவித்ரி அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. என்னென்ன பேசியிருக்காங்கன்னு வாங்க அந்த வீடியோலாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தமிழ் சினிமா உலகில் மிக பிரபலமான நடிகராக இருப்பவர் தான் ராஜேஷ் அவர்கள். இவர் 1949 தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள மன்னார்குடியில் பிறந்தார். நடிகர் ராஜேஷ் அவர்கள் கிறிஸ்துவத்தை ஃபாலோ செய்தவர். இவருடைய உண்மையான பெயர் ஸ்வாட்டிட் வில்லியம்ஸ். இவர் காரைக்குடியில் உள்ள அழகப்பா கல்லூரியில் பியூசி முடித்துவிட்டு சென்னை பச்சை பாஸ் கல்லூரியில் டிகிரி படிக்க சென்றுள்ளார். ஆனால் அங்கு அவரது டிகிரியை முடிக்கவில்லை. அதன் பின்பு சென்னையில் உள்ள ஒரு பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்து இருக்கிறார். பின்பு தனது 24 1979 அவள் ஒரு தொடர்கரை என்னும் படத்தின் மூலம் சின்ன ரோலில் நடித்து அறிமுகமானார் ராஜேஷ் அவர்கள். அதன் பின்பு இவர் தமிழில் மற்றும் மலையாள மொழிகளும் நடித்திருக்கிறார். கிட்டத்தட்ட இவர் 1050 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். அதிலும் தமிழ் இவர் கன்னி பருவத்தில் வெள்ளா, அந்த 7 நாட்கள், தனிக்காட்டு ராஜா, பயணங்கள் முடிவதில்லை, தாய் வீடு, ஆலய தீபம், ஜெய்ஹிந்த் என பல ஹிட் படங்களை நடித்துள்ளார். கடைசியாக விஜய் சேதுபதியின் தர்மதுரை படத்தில் டாக்டராக ராஜேஷ் அவர்கள் நடித்திருப்பார். அதன் பின்பு இவருக்கு சரியான பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. இதனால் இவர் சின்னத்திரை சீரியலிலும் நடிக்க தொடங்கியுள்ளார். அதோடு இவர் தற்போது ரியல் எஸ்டேட் மற்றும் கான்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் செய்து வருகிறார். இப்போது இவர் ஜி தமிழ் ஒளிபரப்பாகிவரும் கார்த்திகை தீபம் என்ற புது சீரியலில் என்ட்ரி கொடுத்திருக்கிறார். கார்த்திகா என்ற கதாபாத்திரத்தில் கார்த்திக் ராஜ் நடித்திருக்கிறார். கதாநாயகியாக தீபா என்ற பெயரில் கதாபாத்திரத்தில் கார்த்திகா நடிச்சிருக்காங்க. இந்த சீரியல் ஒளிபரப்பான நாளிலிருந்து தற்போது வரை விறுவிறுப்பாக கொண்டு சென்றுகிறது. இந்த தொடரில் கதாநாயகியாக தீபாவிற்கு அப்பாவாக ராஜேஷ் அவர்கள் நடித்திருக்கிறார். இந்த நிலையில் சமீபத்தில் ராஜேஷ் பேட்டி அளித்திருந்தார். அதில் அவர் சாவித்ரி குறித்து கூறியிருப்பது, நான் அந்த 7 நாட்கள் என்ற படத்தில் நடித்து கொண்டிருந்தேன். அப்போது படப்பிடிப்பு தளத்திற்கு அருகே சாவித்ரி அம்மா வீடு இருந்தது. உடனே நான் அவரை போய் பார்த்தேன். அப்போது வீட்டின் வேலைக்காரி ஜெமினி சாரிடம் போன் செய்து பேசினாங்க. பிறகு ஜெமினி சார் உள்ளே செல்ல அனுமதி தந்தார். அங்கு சாவித்ரியின் மகள் இருந்தார். அவருக்கு 13 வயது இருக்கும். என்னை அவர் சோகமாகத்தான் பார்த்தார். உள்ளே சென்று நான் சாவித்ரி அம்மாவை பார்த்தேன். என் வாழ்வில் அப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்ததில்லை. அது என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தது, இது யார் என்று கண்டுபிடிக்க சொன்னால் கூட யாராலும் அது சாவித்ரி அம்மா கண்டுபிடிக்க முடியாது. அந்த நிலையில் தான் அவர் இருந்தார். அப்போதான் எனக்கு இவர் ஜெமினி காதலிக்க கூடாது என்று எண்ணம் வந்தது. அவ்வளவு தர்மங்களில் சாவித்ரி அம்மா செய்திருந்தது. அவருடைய பணம், வீடு எல்லாம் போய் வீட்டுக்கு வெளியே வந்தாங்க. அவருடைய டிரைவர் கார் சாவையும் காருக்கான அவர்களையும் கொடுத்து இதை வைத்து பிழைத்துக்கொள் என்று கூறிவிட்டு சென்று விட்டாங்களாம். அவருக்கு இந்த நிலைமை என்ன நினைக்கும் போது என் கண்கள் தானாகவே கலங்கிவிடும் என்று கண்ணீருடன் கூறியிருக்கிறார். இப்போது ராஜேஷ் அவர்கள் கொடுத்த பேட்டி தான் சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.